ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேய் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அது பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ஊரில் ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகை யாரும் போகிறதும் இல்லாமல் வர்றதும் இல்லாமல் ரொம்ப விரிச்சோடி இருக்குது அந்த மாளிகை. அதுக்கப்புறம் அந்த மாளிகைக்கு வெளியிலேயே ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. தினமும் நைட்டு தானாகவே ஆடிட்டே இருக்கும் அந்த அரச மரத்தில் இருக்க ஒரு ஊஞ்சல். பெரும்பாலுமா பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழுகிற சத்தம் கேட்கும், அடுத்து சிரிக்கிற சத்தம் கேட்கும். ஜனங்க அந்த மாளிகைக்கு பக்கத்தில் போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த மாளிகை இருக்கும். இப்போ நம்ம அந்த மாளிகை பக்கத்து வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி ஒரு கிராமத்துலேயே நான் தங்க மாட்டேன், ஏன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடந்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரொம்ப. அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்க மூணு பேர் இருக்காங்க. ஒன்று அப்பா அம்மா, அவங்களோட பிள்ளை. அவங்க அப்பா நானே ஒரு வந்துட்டு பேர் வச்சுக்கிறேன். அம்மாவோட பேர் வந்துட்டு பிரியா, அப்பாவோட பேர் ஓகே கௌதம், அண்ட் வந்துட்டு அந்த பிள்ளையோட பேர் வந்துட்டு அனு. நானாக ஒரு பேர் வச்சுக்கிறேன், அனு. ஓகேயா, இவங்க ஃபேமிலி வந்துட்டு அந்த ஊர் பக்கத்தில் தான் போயிட்டுருக்காங்க. அந்த ஊர் பக்கத்தில் கார் எடுத்துகிட்டு நடு ராத்திரியில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. வண்டியில் நேராக எல்லா படத்துலையும் எப்படி வரும், போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடும். அதே கதை தான் இதுலேயும் இருக்குது. அவங்களோ போயிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க, போயிட்டுருக்கும்போது திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுது. அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, வரவே இல்லை. திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்களோட பிரியாவோட கண் வந்துட்டு அந்த மாளிகைக்கு போகுது. மாளிகைக்கு போனோடனே அவங்க சொல்கிறாங்க, ஏங்க அங்கே பாருங்கள், ஒரு மாளிகை இருக்குது, ஒரு ரொம்ப பழமையான மாளிகை இருக்குது, அங்கே போகலாமா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கௌதம், கௌதமும் சரி போகலாம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்கேருந்து பக்கத்துலே தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க இறங்கியே போகிறாங்க. நான் இருந்து போயிட்டு கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு அங்கேருந்து ஒரு அங்கே அந்த கதவை தட்டினோடனே கதவை திறந்துட்டு ஒரு பாட்டி வராங்க. ஓகே, அந்த பாட்டி வந்துட்டு அந்த பாட்டி கையில் ஒரு கையில் வந்துட்டு பழைய காலத்தில் ஒரு லைட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த லைட்டு பேர் எனக்கு சும்மா தெரியல, எனக்கு தெரியல அந்த பேர் என்ன வரும்னு தெரிய ஞாபகம் வரல. அந்த லைட்டு வேணால் இங்கே நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. ஓகே, அந்த லைட்டு இன்னொரு கையில் வந்துட்டு நடக்க முடியாச்சு, நடக்க முடியாதவங்க இல்லை, பாட்டிஸ் தாத்தாஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு குச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த குச்சி இன்னொரு கையில் வச்சுட்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஃபேமிலி சொல்லுது, அதுக்கு கௌதம் சொல்கிறான், இல்லை நாங்கள் திடீர்னு இங்கே வந்துட்டுருக்கும் போது, காரில் வந்துட்டுருக்கும் போது திடீர்னு பிரேக் டவுன் ஆகி அங்கே நின்றுச்சு, அங்கேருந்து பக்கத்துலேயே இங்கே இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அந்த வீட்டே ரொம்ப பழமையானது, இதில் அந்த வீட்டில் போய் தங்கலாமான்னு வந்துட்டு கேட்குறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே விடுங்க, இதில் முடிச்சு கேட்டுருக்காங்க தங்கிறதுக்கு இடமா கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, இங்கே இருக்க இந்த மாளிகை ரொம்ப வந்துட்டு பழமையாக இருக்குதுன்றதுனால இந்த பொருள்லாம் வந்துட்டு பொருள் இப்போ எப்படி டேபிள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பழமையாக இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடஞ்சி போகிற மாதிரி வந்துட்டு இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சரின்ட்டு அவங்களும் சரி ஓகே, ஒரு நாள் நைட்டு தானே தங்க போகிறோம், அதனால என்ன ஆக போகுது, ஏன்னா உடஞ்சி கீழே அவ்வளோ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு சரின்ட்டு அவங்க சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததுனால படுத்து உடனே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு நட்டு ராத்திரியில் திடீர்னு முழிப்பு வருதான். முழிப்பு வந்துட்டு சரி
இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது முழிப்பு வந்தோடனே பிரியா, ஓகே அவங்களுக்கு திடீர்னு முழிப்பு வருது பிரியாவுக்கு. சரி இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நேரடியாக அவங்க கண்ணு முன்னாடி தான் பிரியா ச்சி அணு பண்ணு படுத்திருந்தா. ஆனால் இப்போ திடீர்னு கண்ணை திறந்துட்டு பார்க்கும்போது அணுவை காணும். அதனால் அணு அணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சத்தமாக. அந்த கூப்பிட்ட சத்தத்தினால கௌதமும் எந்திரிச்சிட்றான். பேர் மட்டும் மறந்து 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 போகுது. கௌதமும் எந்திரிச்சிட்றான். அந்த சத்தம் கேட்டதுனால எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட பிள்ளைய காணா அணுவை காணா அப்படி சொல்கிறாங்க. சொல்லுவோன்னே கௌதம் நினைக்கிறான் காணாமா சரிவா நம்ம டக்குன்னு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த லைட் எடுத்துகிட்டு போயிட்டு தேடி பார்க்குறாங்க. எல்லா ரூம்லேயும் போய் தேடுறாங்க. ஒரு ரூமில் கூட அணுவை காணும். எப்படி இருப்பா எப்படி இருப்பா, இதுதான் பேய் வீடாச்சே. ஸோ அதனால் திடீர்னு ஒரு ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அழுகிறவங்க அவங்களோட இமோஷன்ஸ்லாம் வருது. எப்பிள்ளைய காடு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கௌதமோட கண் நேராக அந்த ஜன்னலில் போகுது. ஜன்னலில் போகிறப்ப தான் பார்க்குறான் ஆனும் அங்கே அரச மரத்தில் இருக்க ஒரு ஊஞ்சலில் உட்காந்துச்சு இருக்கா ஆடிட்டே இருக்கா. ஆடிட்டுருக்கும் போது சரி அங்கே இருக்கா பருப்பிரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே சரிவா நம்ம டக்குன்னு வெளியே போட்டு அவளை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறா இந்த ஆண்டி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அங்கே யாருமே இல்லையே, அங்கே யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க கேட்குறாங்க அவங்க அங்கே தான் யாருமே இல்லையே அப்புறம் எப்படி பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கும்போது சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தூக்கி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போதைக்கு என்ன திரும்ப நடக்குது, அவங்க அந்தரத்தில் தொடக்குறாவ அந்தரத்தில் தொங்குறா பார்த்துக்கோங்க. இன்னும் இந்த கதையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தெரியணுமா? ஸோ பச்சுவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் தனிஷ்கா.